உங்கள் மொபைலுக்கு தேவையான மொபைல் சர்வீஸ் அண்ட் அக்சசரிஸ், டெம்பர் கிளாஸ் அண்ட் பேக்கேஜ், இவை அனைத்தும் எங்கள் ராஜு டெக்னாலஜியில் கிடைக்கும். வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் மத்ரா பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் அந்த ஊர் பக்கத்தில் இலந்தை குளம் இந்த ஊரில் தாங்க இருக்கேன். இலந்தை குளம் பேரே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வீடியோவுமே ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான வீடியோ. இந்த ஊரில் பாதி பேர்த்துக்கு மேலே, அதாவது ஒரு 30 குடும்பங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு 30 குடும்பங்கள் வந்து வெள்ளை ஆடையை வந்து அணிவாங்களாம். அது ஏன், எதுக்கு, எதுக்காக அந்த வெள்ளை ஆடையை வந்து அணிகிறாங்க, இதுக்கு பின்னாடி வேறு என்ன வரலாறு இருக்குது, எல்லாத்தையும் இந்த ஊர் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி முழுசுமே பாருங்கள். வாங்க நம்ம அந்த காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாதி கிராமங்களில் வந்துட்டு அந்த கிராமத்துடைய வழக்கத்தை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கடைப்பிடிக்க மாட்டாங்க, சிட்டிகள்லையுமே அப்படித்தேன். ஆனால் இந்த கிராமத்தில் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து முடிய அந்த வெள்ளை ஆடை அணிவதை வந்து தொடர்ந்து வந்து கடைப்பிடிச்சிட்டே வராங்க. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயங்க. ஏன்னா காலங்கள் மாற மாற டெக்னாலஜி வளர்கிற காலத்தில் இன்னும் இந்த கிராமத்துடைய வழக்கம் வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வராங்கன்னா உண்மையிலே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இந்த கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் இதை பற்றின கொஞ்சம் தகவலை போய் கேட்கலாம். வாங்க. பாட்டி பாருங்கள், வெள்ளை ஆடையதே வந்து அணிஞ்சிருக்காங்க. எதுக்காக வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்காங்க பாட்டிக்கிட்ட கேட்கலாம். பாட்டி வணக்கம். பாட்டி, எதுக்காக வந்துட்டு வெள்ளை கடலில் வந்துட்டு ஆடை அணிஞ்சிருக்கீங்க, எதுக்கு பாட்டி? புண்ணியமாலுக்கு ஆகாம புண்ணியமாலுக்காகத்தான் இந்த வெள்ளை ஆடை உடுத்துருது. சரிங்க பாட்டி. வெள்ளை ஆடைய வெள்ளையிலே உடுத்திட்டு அக்கினிலே மாண்டு சொல்லிட்டு செத்ததுனால அக்கனியில் மாண்டது சொல்லிட்டு சேர்த்ததுனால அதே மாதிரி உடுத்துனா தான் குழந்தை இருக்கும், இல்லைன்னா குழந்தை இருக்காது. குழந்தை இருக்காது. என்ன குழந்தை இல்லாமல் சும்மா இருந்திருக்காங்க. உள்ள வருஷத்துக்கு பிறகு குழந்தைய கொடுத்துருக்கு. எதுக்காகத்தான் இந்த பொம்மியம்மான்றது குலசாமியா பாட்டி? குலசாமி உங்களுடைய குலசாமி. சரிங்க பாட்டி. அது என்னத்துக்குனால குலசாமி என்ன இல்லை, குழந்தை போய் சின்ன வயசில் குழந்தை போய் சின்ன வயசு சின்ன வயசில் சொல்லிட்டு என்னை மரியாதை இருக்கணும், வெள்ளையாடை தான் உடுத்தணும், கண்டாங்கி ஆடை உடுத்து இன்னைக்கு அணிவிக்கக்கூடாது, வேறு வேறு கலரில் கலர் அப்படி அணிவிச்சா விருத்திடாது, விருத்தினா குழந்த சுகம் இருக்காது, குழந்தை இல்லாமல் போயிடும்.
குழந்தை இல்லாம ஆடையை தவிர்த்து வேடையை வேற ஆடை ஒருத்தனா உதிர் குழந்தை இருக்காது. ஆமா குழந்தை இருக்காது, அப்படியே இருந்திருக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு வளைவு விட போட மாட்டேன். நல்லா தலை குழந்தை பிறந்து மொட்டை எடுக்கிறது வர முடியல தான் போகணும். மருதையில் எப்படி சாமி வருது? குருதையில் பரமன்பட்டியா? ஆ பரம்பட்டி ஆற்றுல வரும், மண்டபத்துலேருந்து ஆற்றுக்கு போகும். அதுக்கு அதுக்குள்ளே இரு ஆற்றுல வந்து போய் ரொம்ப கொண்டு அங்கே நல்லா கொண்டாடுவாங்க. வீடு தான் வராமல் அந்த குருதையில் வரதில்ல சாமி. மருதையில் எப்படியோ அங்கே என்ன ஆடை உடுத்துறாங்களா அதே ஆடை தான் இங்கேயும் கொடுப்பாங்க. அதுக்காக அவங்க அன்னைக்கு ரொம்ப திருலா பராமரியில் சுப்பானத்துலேருந்து வரும். இது எத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வரீங்க பாட்டி? இது இப்படி ஒரு வழக்கம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் என்னை கட்டிட்டு வர ஒரு வெள்ளச்சேலை எடுத்துகிட்டு வந்ததே பர்சம் போட்டார். ஓ வெள்ளச்சேலை கட்டிட்டு வந்து பர்சம் போட்டார். வெள்ளச்சேலையை கட்டணும் அன்னைக்கு உடுத்துனதே சாகம் தட்டி உடுத்தணும். ஓ வெள்ளச்சேலையும் சாகம் முறையாக வெள்ளச்சேலையா? இப்போ வெளியூருக்கு போகிறதெல்லாம் எப்படி பாட்டு? வெளியூருக்கு போகிறீங்களா? கண்டாங்கி உடுத்த மாட்டாங்க. கண்டாங்கி உடுத்த மாட்டாங்க, வெள்ளச்சேலை தான் கட்டிட்டு போவாங்க வெளியூருக்கு போனாலும். சரி பாட்டு. சரி இப்போ ஸ்கூல் காலேஜ் இங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஸ்கூல் காலேஜ் போனாலுமே வந்துட்டு உடுத்தணும் வெள்ளத்தேத்தியிருக்கா? வெள்ளதை உடுத்திருக்கா? சரி பாட்டு. மக உள்ள வேத்தியாலத்தை மகனுக்கு கட்டியிருக்கேன். வெள்ளத்தில் எடுத்தேன் தாலி எட்டினாங்க. நீ வரப்பா நல்லா பேசுவா. பேத்தியா மக உள்ள பேத்தியாத்தான் கட்டியிருக்கேன். வேற வேற என்ன பாட்டு? இந்த ஊரில் வேற என்ன சிறப்பு இருக்கு? வேற என்ன சிறப்பு இருக்கு? சிறப்பு என்ன இருக்கு? அங்கே பராமரில் அந்த வெள்ளத்தில் எட்டுனதே அந்த கோயிலுக்கு கட்டியிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கே போகணும். கண்டாங்கி குடிச்சு போக மாட்டாங்க. கோயில் கட்டாம இருந்துச்சு, இப்ப கட்டி அதுல எங்க ஆளு எங்க சொந்தக்காரன் பூசாரி தானே. அப்படியா? சரி பாட்டி. அப்படித்தான். அந்த அந்த வீட்டுக்கு முன்ன கூட அந்த கோயில் வீட்டுக்கு முன்ன கூட போக மாட்டாங்க. இந்த கண்டாங்கிதான் கொடுத்தணும். சரி பாட்டி. சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி சொன்னதுக்கு. இல்லை இப்போ காட்டில் இந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட இருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. எதுக்காக அக்கா வெள்ளை ஆடை அணிவிங்க? நாங்கள் வந்து எங்கள் சாமிக்காக நாங்கள் வெள்ளை ஆடை அணிவோம். சரிக்கா சரிக்கா. எத்தனை வருஷமாக இந்த பழக்கம் வந்து கடைபிடிச்சு வருதுங்க? கடைபிடிச்சு நீங்கள் வரீங்க? இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ மூணு கிழமை ஆயிடுச்சு. அதுக்கு முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க, யாருமே மாற்றம் இல்லை. ஓ அப்படி. இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வெள்ளை ஆடைகள் மட்டுமே மட்டுமே அணிவிச்சிருக்காங்க, மாற்றம் இல்லை. ஆனால் முன்னோர்கள்லாம் இதனாலே படிப்பறிவு இல்லாமல் கூட இருந்திருக்காங்க. ஸ்கூல் போக முடியாமல் வைக்க முடியாமல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்துட்டு போகாமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம ஜென்ரல் நாலேஜ் வளர வளர நம்ம பிள்ளைங்கனாலும் கொஞ்சம் நாலேஜ் அடையணுன்றக்காக வேண்டி அந்த சாஸ்திர சம்பிரதாயக்காக வேண்டி வீட்டில் வந்துட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கலத்திக்கிடுவாங்க. ஸ்கூல் போனால் மட்டும் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுகளும் நாளைக்கு வளர்க்கணும் இல்லையா, நம்மளை மாதிரி அதுவும் கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்றதுக்காக வேண்டிய அந்த இதை மட்டும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மட்டும். ஆனால் படித்தாலும் டிகிரி முடிச்சிருக்காங்க, முடித்த வரைக்கும் அந்த சாமியோட சக்தி என்னமோ அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு நம்ம மாற்றி கொடுத்ததுனாலே என்னமோ வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எந்த சாமிக்காக வந்துட்டு? எங்கள் சாமி பேர் பொன்னியம்மா. சரிக்கா. அவங்க வந்து அழகருடைய தங்க. அழகர் அழகர் சாமியோடைய தங்க. அழகருக்கு என்னெல்லாம் அங்கே அபிஷேகம் பட்டாசு என்னென்ன நடக்கும்? ஆடு கோழி இந்த மாதிரிக்கா எந்த இதுவுமே நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டோம், பலி கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து இடையில போய் பொங்கல் வச்சு கடை விடணும்னு சாமி கும்பிட மாட்டோம்.
அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிக்கு அன்னைக்கு மட்டும்தான் சாமி கும்பிடுவோம். அழகருக்கு பட்டை சுட்டுருக்கும் முன்னாடி பொம்மியம்மன் அவங்க பாரம்பரியம் அந்த வாரிசு படி எங்களில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பட்டை சுட்டுவாங்க. சரிங்கக்கா சரிங்க. இப்போ வெள்ளை ஆடை அணியிறீங்கக்கா, நீங்கள் குழந்தைகள் வந்து எல்லா பேருமே வெள்ளை ஆடை அணிய அருணாக்காயிரு கூட வெள்ளை தான். ஓ அருணாக்காயிரு கூட வெள்ளை தான். பிறந்த குழந்தை தொட்டி கட்டணும் சரி வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சேலை தான் தொட்டி கட்டணும். வேறு கலர் சேலையெல்லாம் நம்ம அம்மா வீட்டு சேலதே நம்ம தங்கச்சி வீட்டு சேலதே அப்படின்னு சொல்லி கட்டி தொட்டியில் போட்டாலும் கூட அந்த குழந்தை உறங்காது. ஓ அப்படிங்களா? ஆமாம் உறங்காது, சில்லு சில்னு அழுகும். அந்த நவநாரிகம் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் அப்படி டிசைன் டிசைனாக இருக்கும். அதை வந்து நம்ம சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு போட்டாலும் மேலே அப்புறம் அப்படி பொறி பொறியாக கிளம்பிடும். வேர்க்கூர் மாதிரிக்கே ஒரு மாதிரியாக ஆயிரும் குழந்தைக்கு. போடக்கூடாது, அந்த வெள்ளையில் தான் நாங்கள் தைச்சு போடணும். சரிங்கக்கா. இப்போ இந்த ஊருடைய குழந்தைகள் அதாவது பசங்க வேற ஏதாச்சும் வெளியே போய் எங்கே போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலோ கோயிலுக்கு போனாலோ கல்யாணம் காட்சிக்கு எதுக்கு போனாலும் சரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் இந்த வெள்ளைச்சலில் தான் போகணும். அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் போகணும். வெள்ளையில் பேண்ட்டு வெள்ளையில் சட்டை அந்த மாதிரிக்காக தான் போகணும். இல்லை தான் இப்போ வந்து சேண்டலில் போட்டுக்கிறாங்க பசங்க வந்து சந்தன கலர் தானே வெள்ளையில் சேர்ந்தது தானே அந்த மாதிரிக்கான்னு போடுறாங்க. ஆனால் போட்டாலும் அந்த பயலுக்கு நல்லா தெரியலை, அந்த மாதிரி போடுறது கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு போனாலும் சரி நாங்கள் வெள்ளைச்சலை தான் போவோம். ஏன் கழுத்தில் கயிறு போட்டிருக்க, தலையில் பூ வச்சுருக்க, குங்குமம் வச்சுருக்க, வெள்ளைச்சலை விடுத்துருந்துருக்கேன்னு கேட்பாங்க. கேட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு ஒரு அச்சமே தெரியாது, எங்களுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை. ஆனால் எங்கள் சாமியை பற்றி சொல்ல போயில் எங்களுக்கு பெருமையாத்தையும் தெரியும். அப்படி ஒரு சாமி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. தவிர இதுவும் ஒரு சாமியான யாருமே அலட்சியமாக நினச்சதா கிடையாது, கேட்டதும் கிடையாது. உண்மையிலேக்கப்போ நீங்கள் சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதா. ஒரு ஊரில் ஒரு பாதி பேர்த்துக்கு மேலே வந்துட்டு வெள்ளையாடை அணிவாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கத்தை கடைப்பிடி பாரம்பரியத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் தான் எங்கள் இங்கே எங்களுடைய இது ஜெனரேஷன் நல்லா இருக்கு. இல்லைன்னா அவங்க ஜெனரேஷன் வந்து நிறைய பேர் குடும்பத்திலேயே வாரிசு இல்லாமல் கூட போயிருந்துருக்கு. ஏன்னா நம்ம ஆடம்பரியத்துக்கு நம்ம வேலை கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் நம்ம ஏன் இந்த சேலையை கொடுத்தணும் நம்ம நம்மளோட கல்ச்சர் இதாகுது அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வாரிசு இல்லாமல் போயிருக்கு. ஆமாம் அந்த சாமி அந்த மாதிரிக்கு ஆயிரும். அந்த சாமியினுடைய இதை கடைபிடிச்சிட்டே வந்த குடும்பம் நல்லாவே இயற்கையாகவே நல்லா இருக்காங்க, எல்லா வசதி வாய்ப்போடு நல்லா இருக்காங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த வழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வரீங்க? அது சொல்ல முடியாது. எனக்கு நான் வந்து இப்போ தான் நான் மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். என் ஊர் வந்து வீரசுரன் நாங்கள் தான் எல்லாம் அங்கே தான் படித்த வச்சேன். என் பேர் புஷ்பலா தான் அங்கே தான் படித்தேன் நான். அங்கே இருந்துட்டு இங்கே வந்து மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். அப்போம்போது என் வீட்டில் பொண்ணு இருக்கிறதட்டிக்கு வெள்ளை கொடுத்தோம், அடுத்த வீட்டு பார்க்கப்பட்டு போயிடுச்சுன்னா கலர் கொடுத்தோம். என் பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணை பார்க்க போயில பரிசம் போட்ட இடம் அன்னைக்கவும் வெள்ளை தான். அன்னைக்கிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம சாகு வரைக்கும் வெள்ளை தான். புருஷன் இருந்தாலும் சரி அவன் செத்தாலும் சரி கடைசி வரைக்கும் வெள்ளை தான், மாற்றவே கூடாது. சரி நம்ம கணவன் இல்லையா நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோமே நம்ம மாற்றிக்கிறவள அந்த மாதிரியே மாற்றவே கூடாது, மாற்ற முடியாது. சரிங்கக்கா ரொம்ப நன்றிக்கா பேட்டு கொடுத்ததுக்கு. உண்மையிலே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து முடிய இந்த கிராமத்தினுடைய வழக்கத்தை பாதி குடும்பங்களுக்கு மேலே வந்துட்டு பின்படுத்திட்டு வராங்கன்னா அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றதை எல்லா பேத்துக்குமே எல்லா மாவட்டத்துக்குமே தெரியணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தயவுசெய்து நம்ம பேரணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.